அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம செங்கல்பட்டு லா காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் நிறைய லா காலேஜ் பற்றி வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்ற காலேஜ் அதில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. அதில் இன்னும் சில காலேஜ் வந்து ஆட் ஆக வேண்டியதாக இருக்குது. நான் பேக் டு பேக் அந்த ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு ரிப்ளே. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறவங்க என்னால் வந்து ப்ரைவேட் காலேஜ்லேயும் பண்ண முடியும் அப்படின்றவங்க நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களால் வந்து அட்மிஷன் வாங்க முடியும். இப்போ வந்து நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம், நெக்ஸ்ட்டு சவிதா லா காலேஜ், சத்யபாமா, பாரத், வேல்ஸ், வேல்டெக், இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜெலாம் இது அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களால் முடியும், என்னால் வந்து ப்ரைவேட் காலேஜ்லேயும் ஃபீஸ் கட்ட முடியும், பட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் சொல்லிடுறேன், பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது ஒரு 75 கீழே இருக்கிறவங்க என்னால் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த லா காலேஜில் அட்மிஷன்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செங்கல்பட்டு லா காலேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செங்கல்பட்டு லா காலேஜ் ஓகே, ஓரளவுக்கு சிட்டியில் நடுவில் தான் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரெயினில் போகிறவங்க அப்படியா இருந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் அங்கே இறங்கி கூட லா காலேஜுக்கு போய்க்கலாம். ஸோ சிட்டியில் நடுவில் தான் இருக்குது. அந்த லா காலேஜை பொறுத்தவரையிலையும் 1-5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்கிறதால வந்து ஷிஃப்ட் பேஸில் தான் இருக்கும். மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்டு இருக்கும். அது வந்து காலேஜில் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க. தென் அடுத்தது வந்து பில்டிங் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, கிளாஸ் ரூம்ஸுக்கு எதுவுமே எந்த பஞ்சமும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து லைப்ரரி ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைப்ரரியுமே நல்லா இருக்குது, உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹாஸ்டலும் இருக்குது. அது இல்லாமல் செங்கல்பட்டு லா காலேஜ் சிட்டியில் சென்ட்ரலில் இருக்கிறதால சுற்றி ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதால் எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது ஸ்டே பண்ணுறதுக்கு. ஹாஸ்டல் ஃபுட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதர்வைஸ் மற்ற காலேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது செங்கல்பட்டு லா காலேஜ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதுப்பாக்கம், பட்டறைப்பரம்பத்து கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து செங்கல்பட்டு லா காலேஜை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நல்லாயிருக்கும். புதுப்பாக்கம்னு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் செங்கல்பட்டு லா காலேஜ் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுறது 5 இயர்ஸ் கோர்ஸ், 3 இயர்ஸ் கோர்ஸ் எல்லாருமே சூஸ் பண்ணுறது செங்கல்பட்டு லா காலேஜ் தான். நியர்பை சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே செங்கல்பட்டு லா காலேஜ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அதையே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ரேட்டிங்கை பொறுத்தவரையிலும் செங்கல்பட்டு லா காலேஜில் எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லாமே ப்ளஸ் தான். மைனஸ் அப்படின்றது எதுவுமே இதுவரையுமே கிடையாது. பட் கோர்ட் ப்ராக்டிஸ் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ ரேட்டிங் ஓவரால் 5 ஸ்டார்ஸுக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன்னா 4.5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன் செங்கல்பட்டு லா காலேஜுக்கு. ஸோ நான் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இதில் சில டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. கூடவே இதெல்லாம் லுக் தர்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.